மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழகத்தை இன்னும் சில ஆண்டுகளில், 10 ஆண்டுகளுக்குள் அல்லது 25 ஆண்டுகளுக்குள் குடிநீருக்கு அலையும் ஒரு மாநிலமாக, குடிநீருக்கு தவிக்கிற ஒரு மாநிலமாக மாற்றுவார்கள். அதற்கான அடித்தளம்தான் இந்த பணிகள் எல்லாம். ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்ற பெயரால் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டத்தையே அவர்கள் வேட்டையாடப் போகிறார்கள். பாண்டிச்சேரி பாகூரில் இருந்து குமரிமுனை வரை ஒட்டுமொத்த கடற்கரை பகுதியும் ஹைட்ரோ கார்பன் பூமிக்கடியிலே இருப்பதாக அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அதை பெட்ரோலியம் ஜோன் அல்லது கெமிக்கல் ஜோன் என்று அறிவிக்கப் போகிறார்கள். இதனால் தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக விளங்கிய டெல்டா மாவட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்படும். அங்கிருந்து மக்கள் புலம்பெயர வேண்டிய, இடம்பெயர வேண்டிய ஒரு நெருக்கடி உருவாகும். இது மிகவும் ஆபத்தானது. தமிழகத்தை திட்டமிட்டே பாலைவனமாக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபடுகிறதோ என்கிற கவலை இருக்கிறது. 31ஆம் தேதி நீட்டினோ திட்டத்தை முற்றாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி திரு வைகோ அவர்கள் நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. ஆளுங்கட்சி ஆதிக்கம் செய்கிற ஒரு தேர்தல், இடஒதுக்கீடு இல்லாத ஒரு தேர்தல், தலித்துகளோ பெண்களோ அதில் பங்கேற்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. கூட்டுறவு சங்கங்களுக்கு தேர்தல் நடத்துவதே தேவையில்லாத ஒன்று என்று கருத வேண்டியிருக்கிறது. தேர்தல் அறிவிக்காமல் நடத்தாமல் ஆளுங்கட்சி சார்ந்தவர்களையே அவர்கள் நியமித்து விட்டு போகலாம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறத கட்டி கழிப்பதற்காக ஸ்டெர்லைட் பிரச்சனை உருவாக்கப்பட்டதாக ஒரு கேள்வி உருவாகியிருக்கு. என்ன பிரச்சனை? காவிரி ஸ்டெர்லைட் பிரச்சனைக்காக, தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் பிரச்சனை உருவாக்கப்பட்டது வந்து காவிரி மேலாண்மை ஸ்டெர்லைட்டா? ஆமாம், கட்டி கழிப்பதற்காக இதை மாற்றுவதற்காக அனுப்பது. இல்லை, அவங்க எந்த பிரச்சனையும் சொல்லி டைவெர்ட் பண்ணணுங்கிற நோக்கம்லாம் இல்லை. அவங்களுக்கு நேரடியாகவே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது என்று இடைக்கால தீர்ப்பு வழங்கிய போதே அஃபிடவிட் தாக்கல் செய்தார்கள். அஃபிடவிட்லே போய் நாங்கள் உடனே காவிரி மேலாண்மை எல்லாம் வாரியம் அமைக்க முடியாது என்று ஏற்கனவே சொன்னார்கள் இறுதி தீர்ப்பு வருவதற்கு முன்பே. எனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு அச்சப்பட்டோ அல்லது தயக்கம் காட்டியோ இந்த பிரச்சனையை திசை திருப்ப வேறொரு பிரச்சனையை கையிலெடுப்பதோ அவர்களுக்கு தேவையில்லை. எந்த நொண்டிச்சாக்கும் சொல்லாமலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை பாரதிய ஜனதா அரசால் எடுக்க முடியும். அல்லது மதவாத பிரச்சனைகளை கொண்டு வந்து இங்கே திணிப்பார்கள். அதன் மூலம் தமிழக மக்களின் பிரச்சனைகளை, கவனத்தை திசை திருப்புகிற முயற்சியிலும் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் தமிழ் இனத்திற்கு, தமிழ்நாட்டுக்கு விரோதமான நிலைப்பாடுகளை எடுத்து வருகிறது. மிகவும் அதிர்ச்சிக்குரிய உண்மைகளாக இவை உள்ளன. நீர் பங்கீடு தொடர்பான விவரங்களில் தங்களுக்கு போதிய தண்ணீர் கிடைக்கவில்லை, அந்த இறுதி தீர்ப்பில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்கிற அடிப்படையில் அவர்கள் மீளாய்வு மனு, மறுசீராய்வு மனு போட்டிருக்கிறார்கள். இதை முதலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தினோம். இதை எதிர்த்து நாம் ரிவ்யூ பெட்டிஷன் போட வேண்டும். ஏனென்றால் நமக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு. கேரள அரசுக்கு கிடைக்கிற தண்ணீரை விட தமிழகம் நாம் கோரிய தண்ணீர் அளவு மிகப்பெரிய அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த இறுதி தீர்ப்பு நமக்கு எதிராக அமைந்திருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவு விதித்தது மட்டும்தான் நமக்கு சாதகமானது. ஆனால் நதிநீர் பங்கீட்டில் தமிழகத்திற்கு மிகப்பெரிய வஞ்சனை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு கேரள அரசை போல ரிவ்யூ பெட்டிஷன் போட வேண்டும். அந்த தீர்ப்பை எதிர்த்து ராமஜெயம் இறந்து 6 வருஷம் ஆச்சு. இல்லை, அது சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. கட்டாயமாக உண்மை கண்டறியப்படும் என்று நான் நம்புகிறேன். சில வழக்குகளில் சிபிஐயும் மெத்தனம் காட்டுகிறது. வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் சங்கரசுப்பு அவர்களின் மகன் இறந்த வழக்கில் கூட சிபிஐ முறையாக விசாரிக்கவில்லை, குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டு இன்னும் உள்ளது. இருந்தாலும் புலனாய்வு நிறுவனம் என்று இன்றைக்கு தமிழக காவல்துறையை நம்புவதை விட சிபிஐ நம்ப வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அதை விட்டால் வேறு நம்பத்தகுந்த அமைப்பு இல்லை நம்மிடம். மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.